குட்டி அனாமிகாவோட கண்கள் கட்டப்பட்டிருந்தது. கையை நீட்டிக்கிட்டே முகுந்த், கிரண், தரணி மூணு குழந்தைங்களையும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அந்த குழந்தைங்க அனாமிகாவை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. அக்கா, நீ என்ன பிடிச்சேனா உனக்கு டைரி மில் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் அபியோட சத்தம் எந்த பக்கம் வந்துச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தா. அபி சிரிச்சுக்கிட்டே பின்னாடி பின்னாடி போய்கிட்டு இருந்தான். அனாமிகா கையை நீட்டிக்கிட்டே ஜாகிரதையா அபி பின்னாடியே போய்கிட்டு இருந்தா. நடுல நடுல தாரணியும் கிரணும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அனாமிகா அபிய பிடிக்கிறதுக்காக போய்கிட்டே இருந்தா. பின்னாடியே நடந்துட்டு இருந்த அபி செவர் இருந்ததால அப்படியே நின்னுட்டான். அனாமிகா அபிய புடிச்சுட்டா. சிரிச்சுக்கிட்டே கண்ல இருந்த கண் கட்ட எடுத்தா. அபி அவுட், அபி அவுட் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா. மூணு குழந்தைங்களும் கை தட்டினாங்க. அப்போ அவங்க கிட்ட குட்டி அனாமிகாவோட அம்மா சுஜாதா வந்தாங்க. அவ்வளவுதான், மூணு பசங்களும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லடி, கல்யாண வயசு வந்துருச்சு. குட்டியா இருக்கிறதால உன் வயசு என்னன்னு தெரியல. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவருக்கு எங்கேயாவது மச்சம் இருக்கணும். இதுதான் வேண்டாம், இந்த மாதிரி பேசுறத நிறுத்தினேனா சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு போனாங்க. அப்பதான் ரமேஷ், சாரதா, பிரசாத் மூணு பேரும் சேர்ந்து கார்ல போய்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ் காரை ஓட்டிக்கிட்டு ஒரு வீட்டு பக்கத்துல போய்கிட்டு இருக்கும் போது ரமேஷ் அவனோட சிகரெட்டை வெளியில தூக்கி போட்டான். அந்த சிகரெட் குட்டி அனாமிகாவோட கூரை வீட்டுல விழுந்தது. அப்போ காஞ்சு போன கூரைங்கறதால சிகரெட்டால கூரை பத்திக்குச்சு. கார் கண்ணாடி வழியா பார்த்த ரமேஷ் காரை சடனா நிப்பாட்டினான். இறங்கி எரிஞ்சுகிட்டு இருக்க வீட்டுக்கிட்ட வந்தான். அந்த வீட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்த அனாமிகா பயந்து அழுதுகிட்டு இருந்தா. நமக்கு எதுக்குப்பா, நம்ம போயிடலாம் வா. நம்மளாலதான் இந்த தப்பே நடந்தது, கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும். அவங்க அவங்க துரதிருஷ்டத்துக்கு அவங்க அவங்க தான் காரணம் அப்படின்னு சாரதா சொன்னா. ஆனாலும் ரமேஷ் ரிஸ்க் எடுத்து எரிஞ்சுகிட்டு இருக்க வீட்டுக்குள்ள போய் தாமோதரனையும் சுஜாதாவையும் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் அனாமிகாவையும் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தான். அந்த தீயில எரிஞ்சு இறந்து போன அம்மா அப்பாவை பார்த்து அனாமிகா அழுதுகிட்டே இருந்தா. அதுக்குள்ள ஊர் மக்கள் வீட்டுக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அதுல ஒரு ஆளு, இந்த வீடு எரியறதுக்கு யாருப்பா காரணம்? இவங்க தாங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் கட்டை கல்லு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சாரதா, பிரசாத், ரமேஷ் அடிக்க பயங்கரமா கத்தி கூச்சல் போட்டாங்க. மூணு பேரும் அதை பார்த்து பயந்துட்டாங்க. இவங்கள அடிச்சாக்கா பிரச்சனை முடிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? அழுதுகிட்டு இருக்கிற அனாமிகாவுக்கு நியாயம் கிடைக்குமா? எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, தூக்கி போடுறேன். இப்படி திமிரா சாரதா பேசினதுனால ஊர் மக்களுக்கு அது இன்னும் அதிக கோபத்தை வரவழைச்சது. கைய ஓங்கிட்டு வந்தாங்க. மூணு பேரும் பயந்துட்டாங்க. ஐயோ, என்ன பண்ணா நியாயமா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க, வேற என்னங்க இருக்கு? இந்த பொண்ணை உங்க வீட்டு மருமகளாக்குங்க. முடியாது அப்படின்னு திமிரா பேசினாங்க சாரதா. ஊர் மக்கள் மறுபடியும் கத்துனாங்க. அப்போ உன்னை கையெடுத்து கும்பிடுற, கொஞ்சம் வாய முடியா? ஐயோ, நாங்க அதுக்கு ஒத்துக்கிறோம். இங்க பாருங்க, மட்டும் கோபத்தோட குள்ள மருமகளை பார்த்து மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க, இருக்கிறது குட்டை, பார்க்கும் போதே மண்டுன்னு தெரியுது. இவள முன்பின் வேற தெரியாது. இவளை அடிச்சாலும் ஏன்னு கேட்க யாரும் இல்ல. எங்கேயாவது இவளை இறக்கி விட்டுட்டா இவ தரித்திரத்தை இங்கேயே விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இறுதி சடங்கு எல்லாம் நடந்துச்சு. கடைசியா ரமேஷ், அனாமிகா, சாரதா, பிரசாத் எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கிளம்புனாங்க. சாரதா உருன்னு இருந்தாங்க. ரமேஷ் காரை தொடர்ந்து ஓட்டிக்கிட்டு போனான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா, தம்பி ரமேஷ, மலை தேவத கோயில்ல காரை நிறுத்து, நானும் மருமகளும் போயே கும்பிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் மலை மேல இருக்க கோவிலுக்கு வந்தான். சாரதா தன்னோட மருமக அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்க அம்மன் விக்கிரகத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. கடைசியா மலை உச்சியில நின்னு சுத்தி இருக்கிற இயற்கை அழக காமிச்சு குட்டி மருமகளை கீழே தள்ளி விட்டுட்டாங்க சாரதா. கீழே விழப்போன மருமக தெளிவா சாரதாவோட காலை புடிச்சுக்கிட்டான். சாரதா டென்ஷன் ஆயிட்டாங்க. அத்தை, என்ன மேல தூக்கிடுங்க, இல்லன்னா ரெண்டு பேரும் செத்துருவோம் அப்படின்னு சொன்னதும் சாரதா தன்னோட மருமக அனாமிகாவை தூக்குனாங்க. கடைசியா ரெண்டு பேரும் உயிரோட திரும்பி வந்தாங்க. கார்ல ஏறினதும் ரமேஷ் காரை வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். அனாமிகா மருமகளா அந்த வீட்டுல உள்ள எல்லா வேலைகளையும் பார்த்தா. ஆனாலும் சாரதாக்கு அவளை பிடிக்கல. ஒரு நாள் மருமகளை கூப்பிட்டுக்கிட்டு ட்ரெயின்ல ஏறினாங்க. ட்ரெயின் போய்கிட்டு இருந்துச்சு.
சில்லுன்னு காத்தடிச்சதால அனாமிகா கண்ணை மூடினா. இதுதான் சரியான நேரம், இதை இங்கே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாரதா இறங்கி வீட்டுக்கு போயிட்டாங்க. ட்ரெயின் போய்கிட்டே இருந்துச்சு. தூங்கிட்டு இருந்த அனாமிகா எழுந்திருச்சு பார்த்தா மாமியார் சாரதாவை காணோம். பயந்து போய் சீட்ல ஏறி செயினை பிடிச்சி இழுத்தா. ட்ரெயினும் நின்னுச்சு. அனாமிகா ட்ரெயினை இறங்கி வந்தா. சாரதா வீட்டுல சோஃபால உட்காந்துருந்தாங்க. அப்பாடா, இந்த குள்ள மருமகளோட தொல்லை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அனாமிகா கிச்சன்ல இருந்து வந்தா. அத்தை டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா பார்த்து டென்ஷன்ல மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. அதை பார்த்து மருமக அனாமிகா சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ள போனா. ஒரு நாள் மோகன் அப்படிங்கிறவன் சாரதா வீட்டுக்கு வந்து சாரதா கிட்ட கோபமா பேசிக்கிட்டு இருந்தான். அவன் கையில ஒரு காகிதமும் இருந்துச்சு. வட்டின்னு சொல்லிட்டு இவ்வளவு அதிகமாக வாங்குவீங்க, நீங்க இப்படி மோசம் பண்ணுவீங்கன்னு தெரியாது அப்படின்னு சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ மருமக அனாமிகா அந்த இடத்துக்கு வந்து அவன் கையில இருந்த பேப்பரை வாங்கி பார்த்தா. இங்க பாருங்க, இது எழுதும் போது சாதாரணமா தான் இருந்திருக்கு. இப்ப இது மேல நீங்க ஓவர் ரைட் பண்ணிருக்கீங்க. எங்க அத்தைக்கு படிக்க வராதுன்னு தானே? அத்தை என்ன கொஞ்சம் தூக்கி பிடிங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா அவளை தூக்கி பிடிச்சாங்க. குட்டி அனாமிகா எகிரி போய் மோகன் கண்ணத்திலேயே அரைஞ்சா. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏமாத்த நினைச்ச 32 பல்லையும் உடைச்சிருவேன், ஜாக்கிரத அப்படின்னு சொன்னதும் மோகன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஆமா மருமகளே, நீ படிச்சிருக்கியா? ஆமா அத்தை, MBA படிச்சிருக்கிற. இனிமே உங்களை யாருமே ஏமாத்த முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த இடத்த விட்டு போனான். பரவாயில்லையே, இந்த மருமக புத்திசாலிதான், கெட்டிக்காரி. இன்னையில இருந்து என் வட்டி வியாபாரம் நல்லபடியா போகும். மருமகளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சு அன்னையில இருந்து மருமகளை மக மாதிரி நடத்தினாங்க சாரதா. ராத்திரி 10 மணிக்கு மேல ஆச்சு. அந்த ஊர்லயே பேர் போன ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம்ல சாரதா இருந்தாங்க. பக்கத்துல அட்டெண்டரா 25 வயசு பொண்ணு அனாமிகா பக்கத்துல உட்காந்துகிட்டு, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல மேடம், சீக்கிரமா குணமாயிடுவீங்க, எல்லா ரிப்போர்ட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது டிஃபன் வாங்கிக்கிட்டு பிரசாத் அந்த ரூமுக்கு வந்தாரு. சாரிம்மா, டிராஃபிக் ஜாம் ஆனதுனால லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல அங்கிள், உனக்காக சுட சுட இட்லி வாங்கிட்டு வந்திருக்க, சாப்பிடுமா. எப்படியோ லேட் ஆயிடுச்சு, உங்க ஊருக்கு போற கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு. பொம்பளை புள்ள, எங்க போவோமா? நீ சாப்பிட்டு இங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் குடுக்கும் போது அனாமிகா, இங்கயா? வேணா அங்கிள், இட்லி வேணா நான் சாப்பிடுறேன், ஆனா இங்க வேண்டாம், நான் வெளியே எங்கேயாவது படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரசாத் கிட்ட இருந்து இட்லிய வாங்கிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போனான். விசிட்டர்ஸ் வெயிட்டிங் ஹால்னு எழுதியிருந்த ரூம்குள்ள போனான். அங்க ஒரு 2-3 பேர் படுத்துட்டு இருந்தாங்க. அனாமிகா ஒரு இடத்துல உட்காந்து இட்லி சாப்பிட்டான். தூக்கம் வரும்போது தூங்கினான். ஒரு 1/4 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் அனாமிகா போட்ட பயங்கரமான கொரட்டை சவுண்டுக்கு அங்க தூங்கிட்டு இருந்தவங்களாம் அதிர்ச்சி அடைஞ்சு எந்திரிச்சாங்க. அனாமிகா தான் எவ்வளவு சத்தமா கொரட்டை விடுறோன்னு மறந்து ஹாயா தூங்கிட்டு இருந்தா. அனாமிகாவோட கொரட்டை சவுண்டு மெல்ல மெல்ல அந்த ஹாலை தாண்டி முழு ஹாஸ்பிட்டலுக்குமே கேட்டுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒவ்வொருத்தவங்களும் பயந்து போய் கொரட்டை விட்டுக்கிட்டு ஹாயா தூங்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட வந்தாங்க. ரூம்ல உட்காந்துருந்த கணவர் பிரசாத் அந்த கொரட்டை சவுண்டால மனைவி தூக்கம் பாதிக்குமோன்னு போய் கதவை சாத்திட்டாரு. சாரதாவோட காதுகள்ல 1/4 கிலோ பஞ்ச கொண்டு அடைச்சாரு. தன்னோட காதுகள்லயும் பஞ்ச வச்சு டைட்டா கட்டிட்டாரு. ஆனா அனாமிகாவோட கொரட்டை சத்தம் மட்டும் எல்லாருக்கும் கேட்டுட்டே இருந்துச்சு. கொரட்டை சவுண்டு யார் விடுறாங்களோன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வீட்டு முன்னாடி இருந்த கட்டல்ல அனாமிகாவோட அப்பா நாராயணன் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கிளாஸ் ஃபுல்லா தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தாங்க மனைவி சரளா. அவர் அந்த தண்ணிய குடிச்சாரு. அவரோட முகத்தை பார்த்ததுமே சரளாக்கு புரிஞ்சிருச்சு. என்னங்க, பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவங்களும் ஒத்துக்கல்ல? பொண்ணுக்கு கொரட்டை இருக்குன்னு சொன்னதும் பெரிய கும்பிடு ஒன்று போட்டுட்டு, வேண்டாம் நாராயணா போயிட்டு வாங்கன்னு பணிவா சொல்லி வயிறாறு சாப்பாடு போட்டு அனுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா. அவங்க சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்டு, நான் தான் சொன்னேன்லப்பா, நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் கொரட்டை சத்தத்தை தெரிஞ்சு யாரும் கல்யாணம் பண்ண முன் வர மாட்டாங்கப்பா. முயற்சி பண்றத கை விட்டுடுங்க, இருக்கிறத சாப்பிட்டு இங்கேயே இருந்துக்கிறேன். பொம்பளை புள்ள பிறந்தா பிறந்த வீட்லயே முடிய கூடாது மாவ பயணம். வளர்ந்த பொம்பளை புள்ள மகளா வளர்ந்து மருமகளா ஒரு வீட்டுக்கு போகணும். புகுந்த வீட்டுக்கு மருமகளா போய் மனைவியா சுக துக்கத்தை பகிர்ந்து அம்மாவா மாறணும்.
அத்தையா மாமியா சித்தியா பாட்டியா மாறணும், இதாம்மா வாழ்க்கை. உண்மைதாம்மா, ஆனா எனக்கு இருக்க இந்த வியாதி காரணமா யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? இருக்கிற வரைக்கும் உங்களோடவே இருந்துடுறேன், எனக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தா அனாமிகா. அப்ப அவங்க வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்துச்சு. அந்த கார்ல இருந்து பிரசாத், சாரதா, அவங்களோட பையன் ரமேஷும் வந்துகிட்டு இருந்தான். அனாமிகா அவங்கள பார்த்து அவங்க கிட்ட போனா. வணக்கம் அங்கிள், ஆண்டி, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு, வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா. நாராயணன் அவங்கள பார்த்து வணக்கம் சொன்னாரு. எல்லாரும் இங்க பாருங்க, நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்க பொண்ணு ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்தினது மட்டும் இல்ல, எனக்கு எல்லா விதத்திலயும் எல்லா சேவையும் செஞ்சா. இந்த பொண்ணை எங்களுக்கு கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதும் நாராயணனும் சரளாவும் சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா வெக்கத்தோட ரமேஷ பார்த்தா. அப்ப நாராயணன் அனாமிகாக்கு இருக்க கொரட்ட வியாதிய பத்தி சொல்லலான்னு நினைக்கும் போது சரளா சொல்லாதீங்கன்னு கைய புடிச்சாங்க. அதனால ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் கனமா எல்லார் முன்னாடியும் கல்யாணம் ஆச்சு. அன்னைக்கு ராத்திரி முதல் ராத்திரி காரணமா ரமேஷையும் அனாமிகாவையும் ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு அனுப்பினாங்க. ரெண்டு பேரும் அன்பா கதைகள் பேசிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. நடு ராத்திரி வேளையில அனாமிகாவோட கொரட்ட சத்தம் ரமேஷை எழுப்பி விட்டுடுச்சு. பயங்கரமா கொரட்டை விட்டுகிட்டு இருக்க அனாமிகாவ கோமா பாத்துக்கிட்டு இருந்தா ரமேஷ். வேக வேகமா வெளியில வந்து அங்கிருந்து ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிட்டாங்க. விடியிற வரைக்கும் அதுலயே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தான். காலையில அடிச்சுக்கிட்டு இருந்தா அவனோட போனை எடுத்துட்டு வந்து ரமேஷ் கிட்ட கொடுத்தா அனாமிகா. கண்டிப்பா போறேன் சார், அமெரிக்கா இல்ல பாகிஸ்தானுக்கு கூட போறேன், வாரம் இல்ல மாசம் இல்ல வருஷ கணக்குல கூட போறேன் சார், கண்டிப்பா போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை பக்கத்துல வச்சான். அப்போ அனாமிகா அவன் கிட்ட, என்னோட கொரட்ட சத்தம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, இதை தாங்க முடியலன்னு இனிமேலும் இதை தாங்க கூடாதுன்னு தானே இப்படி பேசுனீங்க அப்படின்னு கேக்கும்போது ரமேஷ் பதில் எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டான். மூணு ராத்திரிகள் போனதுக்கு அப்புறம் அனாமிகாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். சாரதாக்கும் பிரசாதுக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லங்கறது தெரிஞ்சது. மாம், டாட், நான் ஆபீஸ் வேலையா அமெரிக்கா போறேன், கம்ப்ளீட் பண்ணதும் வரேன், இந்த பொண்ணு நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி மருமக அனாமிகா தனியா படுக்க பயப்பட போறான்னு சாரதா கூட படுத்துக்கிட்டாங்க. மாமியாரும் மருமகளும் கொஞ்ச நேரம் கதையெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அப்படியே தூங்கிட்டாங்க. ஒரு மணி நேரம் போச்சு. அதுக்கப்புறம் அனாமிகாவோட கொரட்ட சத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. சாரதாவால அந்த சத்தத்தை தாங்கிக்கவே முடியல. இது என்னடி கொடுமையா இருக்கு, நல்ல புள்ள ரத்தம் கொடுத்தான்னு மருமகளா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா, இது என்ன காண்டா மிருக மாதிரி கொரட்ட விட்டுட்டு இருக்க, இதை என்னால தாங்க முடியாது கடவுளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பிரசாத் அப்பதான் வேக வேகமா தன்னோட பெட்ரூம்ல இருந்து பையனோட பெட்ரூமுக்கு வந்து பார்த்தாரு. சாரதா வந்து கதவு திறந்தாங்க. ரெண்டு பேரும் மருமகளோட கொரட்டைய பத்தி பேசினாங்க. சாரதா பாத்ரூம்ல போய் ஷவர் கீழே உட்கார்ந்தாங்க. பிரசாத் வீட்டு வெளியே வந்து கார்ல உட்காந்துக்கிட்டாரு. இப்படிதான் நாட்கள் போச்சு. ராத்திரி வருதுனாலே சாரதாக்கும் பிரசாதுக்கும் ஒரே பயம் வந்துடும். இந்த விஷயத்த அனாமிகாவும் கவனிச்சான். ஒரு நாள் நிம்மதி வேணும்னு சொல்லி சாரதா தம்பதி கோவிலுக்கு வந்தாங்க. வீட்டுல இருந்த அனாமிகா நிறைய தூக்க மாத்திரைய போட்டுட்டு ஹால்ல விழுந்துட்டான். வீட்டுக்கு வந்த சாரதாவும் பிரசாதும் அனாமிகாவ வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ரெண்டு மணி நேரம் ஆனதும் டாக்டர் வந்து, முழுங்கின மாத்திரை எல்லாம் எடுத்தாச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க. கொஞ்ச நேரம் போனதும் சாரதா தம்பதி அனாமிகாவ வந்து பார்த்தாங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, எனக்கு கொரட்டை விடுற பழக்கம் இருக்குன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லல, உங்களையும் தூங்க விடாம தினமும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், அவரு கூட அதனாலதான் அமெரிக்கா போனாரு அப்படின்னு சொல்லி கஷ்டப்படும் போது அனாமிகாவை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ரமேஷ் மறுநாளே இந்தியா வந்தான், அனாமிகாவை மன்னிச்சான், அவளோட சந்தோஷமா குடும்பம் நடத்தினான். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கல்ல இந்த கொரட்டை வியாதி போறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா காமெண்ட்ல எனக்காக சொல்லுங்க.